இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் பேண்ட் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி. கள்ளக்குறிச்சி விஷசாராய உயிரிழப்பு எதிரொலி காரணமாக கடலூர் புதுச்சேரி எல்லையில் வருவாய்த்துறையினர் மதுவிலக்கு காவல்துறையினர் அதிரடி வாகன சோதனையில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷசாராயம் குடித்து 65 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் காவல்துறையினர் பல்வேறு இடங்களில் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி ஜூலை 4 மாலை கடலூர் புதுச்சேரி சாலையில் உள்ள ஆல்பேட்டை சோதனை சாவடியில் மதுவிலக்கு காவல்துறை வருவாய்த்துறை மற்றும் டாஸ்மாக் அதிகாரிகள் இணைந்து சோதனை மேற்கொண்டனர். அப்போது புதுச்சேரியில் இருந்து கடலூர் நோக்கி வந்த 2 சக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள் பேருந்து ஆட்டோக்கள் சரக்கு வாகனம் உள்ளிட்ட எந்த வாகனத்தையும் காவல்துறையினர் விடாமல் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் பலர் புதுச்சேரியில் சென்று மது அருந்திவிட்டு அங்கிருந்து மது பாட்டில்களை வாங்கி வருவதும் தெரிய வந்தது. இந்த மது பாட்டில்கள் சாராய பாக்கெட்டுகள் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவற்றை அங்கேயே கொட்டி அழித்தனர். புதுச்சேரி மாநிலத்தின் மது பாட்டில்களை கடலூர் மாவட்டத்திற்குள் கொண்டு வருவது சட்டப்படி குற்றம் எனவும் விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடுமையான சட்டம் பாயும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் சி கே செந்தில், கலால் தாசில்தார் ஆறுமுகம், ரெட்டிச்சாவடி காவல் நிலைய ஆய்வாளர் ராஜாராம், கலால் காவல்துறை உதவி ஆய்வாளர் நாகராஜன் தலைமையில் அதிரடி வாகன சோதனை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடலூரில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய தண்டனை சட்டம், குற்ற விசாரணை நடைமுறை சட்டம், சாட்சியங்கள் சட்டம் ஆகிய 3 சட்டங்களையும் பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாட்சிய அதிநியம் என்ற பெயரில் புதிய குற்றவியல் சட்டங்களாக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு இந்த 3 புதிய சட்டங்களும் கடந்த ஜூலை 1 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. ஆனால் இந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கும் தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களும் பல்வேறு அரசியல் தலைவர்களும் செயல்பாட்டாளர்களும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மத்திய அரசு தன்னிச்சையாக கொண்டு வந்துள்ள 3 புதிய சட்டங்களையும் திரும்பப் பெற வேண்டி கடலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் முன்பு 100 மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக நீதிமன்ற வளாகத்தில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தலைமை தபால் நிலையம் முன்பு அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய 3 குற்றவியல் சட்டங்களை சமஸ்கிருதம் கலந்த ஹிந்தி மொழியை திணிக்கும் போக்கை கண்டித்தும் வழக்கறிஞர்களுக்கும் வழக்காடிகளுக்கும் புரியாத குற்றவியல் சட்டங்களை உடனே வாபஸ் பெற வேண்டும், 3 குற்றவியல் சட்டங்களை முன்பு இருந்தது போலவே ஆங்கில மொழியில் தர வேண்டும், 3 குற்றவியல் சட்டங்களையும் அந்தந்த மாநில மொழிகளிலேயே நடைமுறைப்படுத்திட வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி நடைமுறைக்கு ஒத்துவராத 3 குற்றவியல் சட்டங்களை வாபஸ் பெறும் வரை தொடர் போராட்டங்களை நடத்த உள்ளதாக அறிவித்து மத்திய அரசு உடனடியாக மக்கள் விரோத சட்டங்களை வாபஸ் பெற்றிட வேண்டும் என வலியுறுத்தி அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் ஏராளமான வழக்கறிஞர்கள் பெண் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். கடலூரில் கல்லூரி கல்வி இயக்குநர் பிறப்பித்த ஆணைக்கு கண்டனம் தெரிவித்து பாட்டாளி மக்கள் கட்சி மாணவர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் காலியாக இருந்து அவற்றை நிரப்ப சம்பந்தப்பட்ட பிரிவுகளைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் இல்லாத நிலையில் அந்த இடங்களை பட்டியலின மற்றும் பழங்குடியின மாணவர்களை கொண்டு நிரப்பலாம். அதே நேரத்தில் பட்டியலின பழங்குடியின மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் காலியாக இருந்தால் அந்த இடங்களை வேறு பிரிவினரை கொண்டு நிரப்பக்கூடாது என கல்லூரி கல்வி இயக்குநர் பிறப்பித்திருக்கும் ஆணை சமூக நீதிக்கு மட்டுமின்றி விதிமுறைகளுக்கும் எதிரானது என கூறி பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த மாணவர் அணி சார்பில் கடலூர் மஞ்சக்குப்பம் தலைமை தபால் நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு கலைக் கல்லூரிகளில் உள்ள அனைத்து இடங்களும் நிரப்பப்பட வேண்டும், அரசு கல்லூரிகளில் சேர விரும்பும் மாணவர்கள் அனைவருக்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். கடலூர் அரிஸ்ட்ரோ பப்ளிக் பள்ளியில் 7 நொடியில் 1330 திருக்குறளை 1330 மாணவர்கள் ஒப்பிக்கும் நிகழ்ச்சியில் திருக்குறளை கூறி மாணவர்கள் சாதனை படைத்தனர். கடலூர் கம்மியம்பேட்டை அரிஸ்ட்ரோ பப்ளிக் பள்ளியின் தமிழ்துறை சார்பில் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இணைந்து 1330 திருக்குறளை 1330 மாணவர்கள் ஒரே நேரத்தில் கூறும் சாதனை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் 7 நொடியில் 1330 திருக்குறளை 1330 மாணவர்கள் ஒரே
நேரத்தில் கூறி சாதனை நிகழ்த்தினர். நிகழ்ச்சிக்கு கடலூர் அரிஸ்ட்ரோ பப்ளிக் பள்ளி தாளாளர் சிவக்குமார் தலைமை தாங்கினார். இதில் சாதனை புத்தகத்தின் செயலர் கலைவாணி, உலக சாதனையாளர் வெங்கடேசன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் அரிஸ்ட்ரோ பப்ளிக் பள்ளியின் 1330 மாணவர்கள் 1330 திருக்குறளை 7 நொடியில் கூறி சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.